இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் உலகமெங்கும் கொண்டாடக்கூடிய அற்புதமான தினம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தீபாவளி தீபாவளி திருநாள் ரொம்ப விசேஷகரமான திருநாள் நேர்கள் அனைவருக்கும் இனிய நாளைய தினத்தின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அவர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு என்ன பண்ணணும் கங்கா ஸ்தானம் அதே மாதிரி நாளையிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கந்தசிருஷ்டி ஆரம்பமாகுது அதே மாதிரி அம்மாவா சேர்ந்துட்டுருக்கேன் எப்படி தர்ப்பண காரியங்கள்லாம் எப்படி பண்ணுறது இந்த ரெண்டுமே சேர்ந்து வர்றதை இந்த வாட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறது உண்டு சரி இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் இன்றைக்கி வந்து சதுர்தசி இந்த சதுர்தசியில் பார்த்துட்டேன்னா அசுரனை வதன் பண்ணக்கூடிய சரித்திரங்கள்லாம் நார்த் இந்தியாவில் ரொம்ப பிரபல்யமாக ரொம்ப விசித்திரமாக நடக்கும் அது இன்றைய தினம் நாளைய தினத்தில் தீபாவளி உங்களுக்கு தெரியும் தீபாவளி காலத்தால் கங்கா ஸ்நானம் பண்ணுவான் இந்த கங்கை ஸ்நானம் பண்ணும் பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் கேட்பா சார் அசுர வதனம் பண்ணும்போது ஒரு கெட்ட விஷயத்துக்கு யாராவது நல்லதாக கொண்டாடுவாளா அப்படின்னு கேட்பாள் அதாவது தண்ணியில் வந்து மகாலட்சுமியை பிரதிஷ்டையும் லக் துர்காலுமி சரஸ்வதியை எண்ணெயிலையும் தண்ணியிலையும் அதில் ஸ்நான பொடியிலையும் பகவான் வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாரான் அப்படி இருக்கும் பொழுது இது வந்து ஒரு நல்ல தன்மையை கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவான் எண்ணெயில் தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் ஒன்று இதை காலை வேலைகளில் அதாவது காற்றால் உதயத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆனால் நாளைய காலையில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அமாவாசை வரது தர்ப்பணம் வருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பா அப்போது இந்த தர்ப்பண காரியம் அப்போ என்ன வச்சு ஸ்நானம் பண்ணப்படாதேன்னு சொல்லுவாள் அப்போ திருப்பி குளிர்ந்த நீர் அல்லது உங்களுக்கு சௌகரியமான வெந்நீர் இருந்ததுன்னா ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தர்ப்பண காரியம் பண்ணிக்கலாம் பத்து மணிக்கு மேலே அதற்கு முன்னாடி பார்த்துட்டேல்னா உங்களுடைய இந்த தீபாவளி சம்மந்தமான விசேஷ ஆராதனைகள்லாம் கொண்டாடலாம் இது ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பத்து மணிக்கு மேலே தர்ப்பண காரியங்கள்லாம் எடுத்து பண்ணலாம் சில பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் காப்பு கட்டுற வழக்கங்கள்லாம் இருக்கும் கோயிலில் காப்பு கட்டுற வழக்கங்கள் இருக்கும் அதை சாய்ந்தரம் நேரத்தில் போய் இந்த கையில் காப்பு கட்டிக்கலாம் என்னென்னா கந்தசஷ்டி விரத்தம் இருக்கிறது இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் காலையில் உண்டான விசேஷங்கள் ஆராதனைகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்தியான தர்ப்பணங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா காப்பு கட்டிக்கிறது சாயந்தரம் ரொம்ப முக்கியமான பூஜை மகாலட்சுமி பூஜை இந்த மகாலட்சுமி பூஜை உங்களுடைய கடைகள்லேயோ அல்லது வீடுகள்லேயோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு கோலம் போட்டுக்கோங்க அதன் மேலே வாழையலை வச்சு அதுக்கப்புறம் நெல் பரப்பி அதுக்கு மேலே ஒரு வாழையில் அதுக்கப்புறம் அரிசியை வச்சு கலசம் வச்சு கலசத்துக்கு மேலே மஞ்சள் தேங்காயை வச்சுட்டு மாவளையை வச்சுட்டு சந்தன குங்குமம் விட்டு பிள்ளையார் பிடிச்சி ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எந்தெந்த ரூபத்தில் வந்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காசுனால அர்ச்சனை பண்ணிக்கலாம் மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் பிரகத்தீனமாக பிரகத்தீனமாக வித்தியாயமாக சர்வபூத பிரதாயனமாக ஸ்ரத்தாயனமாக ஒவ்வொரு காசாக எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் தீபங்கள் ஏற்றும் போது கிழக்கு வடக்கு அப்படி அழகாக சுற்றி வந்து தீபங்கள் ஏற்றிக்கிறது தீபத்தில் பிரதிஷ்டை மகாலட்சுமியை பிரதிஷ்டை பண்ணிட்டு குலதெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலசத்தில் மகாலக்ஷ்மியும் குலதெய்வத்தையும் கணபதியும் பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குங்குமார்ச்சனை பண்ணுங்கள் அப்படி குங்குமார்ச்சனை பண்ணதுக்கப்புறம் நேவேத்தியம் சுவாமிக்கு விசேஷகரமான நேவேத்தியம் பண்ணுங்கள் தீபாராதனை பண்ணுங்கள் தீபாராதனை பண்ணி அந்த குங்குமத்தை எல்லாருக்கும் எட்டு எட்டுவட்டுங்க பெரியவங்கக்கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கோங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் காலை வேலைகளில் அந்த நம்ம வாங்கின புது துணியெல்லாம் சுவாமிகிட்ட எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரியவங்கக்கிட்ட நமஸ்காரம் பண்ணி அதை வாங்குங்க எப்போவுமே பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப நல்லது தான் ஆனால் ரொம்ப பாதுகாப்பாக வெடிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கும் பாதுகாப்பு மற்றவங்கள்ட்டையும் நிறையா பேர் இந்த விளையாட்டெல்லாம் அப்படி அப்படிலாம் பண்ணாத ரொம்ப பாதுகாப்பாக ஒவ்வொரு இந்த தீபாவளியை கொண்டாடுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமி பூஜை மிகப்பெரிய பிரம்மாண்ட மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் லக்ஷ்மி பூர்ணமான அனுகிரகம் செய்யக்கூடியதாக இருக்கும் உங்கள் தொழில் ஸ்தாபனங்கள்லேயும் வீடுகள்லேயும் இதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் ஆக தீபாவளி என்று என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் கலகசத்தை லேசாக வடக்க பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வடக்கை பார்த்து நினைத்து வீடு ஃபுல்லாக பிரோட்சணம் பண்ணிவிட்டு மகாலட்சுமியை மனசார வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம் இன்றைய உண்டான அதாவது சிறப்பு ஆன்மீகத்தவள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தீபாவளி அன்று நாம் கொண்டாடக்கூடிய கங்கா ஸ்நானம் அதே மாதிரி அமாவாசை அன்றைக்கி தற்பான காரியம் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா மகாலட்சுமி பூஜை செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய மகாலட்சுமி பூஜை இதை பற்றி நம்ம பார்த்தோம் இது போன்ற நிறைய விஷயங்களை இனி வரக்கூடிய ஆன்மீக தகவலை பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகரா நன்றி